ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிரிக்கெட் குத்தல இது 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல மேட்ச் நம்பர் 17 அண்ட் புனேல நடக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் ஸோ பார்க்க வந்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை விராட் கோலி அவர்கள் கேப்டனாக இருந்தால் கிங் கோலி வெர்சஸ் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இப்போது ஸோ கிங் கோலி அவர்கள் கேப்டனால் ஃபேஃப் டூ பிளேசஸ் அவர்கள் கேப்டனாக இருக்கிறாரு. பட் எனிவேஸ் ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஸோ பழைய தகராறுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பழைய பகை தகராறு இதெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மறந்து நம்மளுக்கு இந்த ஹேட்ரிக் தோல்வியிலிருந்து ஒரு வெற்றி கிடைக்குமா, முதல் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதும் இந்த பக்கம் ஸோ ஹேட்ரிக் வெற்றிக்காக அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு பெரிய டீமை வின் பண்ணுறது ஸோ இப்போது கண்டிப்பாக நெசசரி இல்லை, இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபேஃப் டூ பிளஸ் தன்கோ வந்து யோசிப்பாங்க. யார் ஜெயிப்பாங்க? போன தடவை வந்து பேட்டி கமின்ஸ் செம்ம அடி அடித்தார். அண்ட் அதே போல் இந்த தடவை மாற்றங்கள் வந்து சேருமா மும்பை இந்தியன்ஸுக்கு அதனால் அப்படிங்கிறது ஒரு கேள்வியில் இந்த பக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் இன்றைக்கி டபுள் ஹெட்ஸோட ரெண்டாவது மேட்ச். நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஹிட்மேனோட மும்பை இந்தியன்ஸ் முதல் வெற்றி பெறுவாங்களா, இல்லை ஃபேஃப் டூ பிளஸிஸோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெற்றி நடைய தொடருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் விராட் கோலிலாம் ஆடணும்ல, அதெல்லாம் இருக்குது, அந்த கணக்கெல்லாம் இருக்குது, பார்ப்போம் பேசுவோம். முதல்ல புனே பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அந்த டாஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே ஏஎஸ்பி மருந்து தெளிக்கிறாங்கல்ல, அதுலேயும் தெளிச்சிருந்தாங்க. அதனால் செகண்ட் இன்னிங்ஸில் பெரிய அளவில் வந்து அந்த பால் கிரிப் பிடிக்கிறதுல பெரிய கஷ்டம்லாம் இல்லாமல் அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பால் நல்லா ஸ்விங் ஆகுது, நல்லா இருக்குது, அது பார்க்க நல்லா இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஸ்விங்குக்கு அப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து சூப்பராக டேர்னும் பண்ணுறாங்க, அதையும் பார்க்க முடியுது. ஸோ இது மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் அகேன்ஸ்ட்டாக ஆடும்பொழுது ஸோ ஆக்சுவலி போக போக அந்த ஸ்விங்குங்கிறது கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சது பார்த்தோம். ஆனால் முதல் நாலு ஓவர் அப்படிங்கிறதும் ஸோ டாஸ் அப்படிங்கிறதும் வழக்கம் போல் புனேயில் வந்து ஸோ ரொம்ப முக்கியமானதாக ஸோ இருக்குது. ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்கு அது மஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு அது ரொம்ப மஸ்ட்டு. போன தடவை அப்படிங்கிறத தாண்டி இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. போன தடவை என்னதெல்லாம் அவங்க கெட்டக்கணமாக நடிச்சிட்டு தான் அந்த மேட்ச் ஆடவும் வரணும். அண்ட் இங்கே புனேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சஞ்சு சாம்சனோட ராஜஸ்தான் ராயல்ஸ் எஸ்ஆர்எஸ்க்கு அகேன்ஸ்ட்டாக வந்து டாஸ் இழந்தாலும் வின் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஜோஸ் பட்லர் அண்ட் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹெட்மேயர் தேவ்தட் படிக்கல அவங்களோட ஒரு கேம் ப்ளஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யுஸ்வேந்தர் சஹரோட ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அதை ஷுவராக நம்ம சொல்லலாம், இதை மென்ஷன் பண்ணலாம்ல. ஸோ அதுதான் ஒரு காரணம். ஆனால் இந்த பக்கம் ஒரு பேட் கமின்ஸ் வந்து அடிக்கிறாரு அப்படின்னா மேட்ச் நாலு ஓவருக்கு மேலே இன்னும் போக வேண்டியது. ஆனால் பேட் கமின்ஸ் அடித்தது அதெல்லாம் மிராக்கிள். ஸோ அதனால் அந்த மேட்ச் இதை கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆனால் பவுன்ஸ் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க, தைமில் மில்ஸ் போட்ட பவுன்ஸ் ஸோ எகிரு பால்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து ஸோ எங்கள் பவுன்ஸ் பார்க்க முடியுது, நல்லா இருக்குது புனே விக்கெட் பொறுத்த வரைக்குமே. ஸோ டாஸ் ஆனால் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுப்பாங்க. அண்ட் இது யாருக்கு சாதகம் இந்த மாதிரி விக்கெட் இருக்கிறது? ஸோ அடுத்தது பிளேயிங் லெவன் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மாற்றங்களை வந்து ஹிட்மேனோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஹிட்மேனோட ஃபேன்ஸ் வந்து ஹிட்மேன் அடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கள, அது ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா டேவிட் பிரேவிஸ் ஒரு பேபி ஏபிடி நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. இப்போ டிம் டேவிட்டோட பவரே இங்கே தெரியல. டிம் டேவிட் ஒய் டிம் டேவிட் எத்தனால இருக்கிறாரு அந்த ஒரு கேப் அந்த அது அது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதனால் டிம் டேவிட் வெளியே போவார் நினைக்கிறேன். டேவிட் பிரேவிஸ் உள்ளே அவர் ஸ்டே பண்ணுவார், நல்லா ஆனாரால் கவுண்டர் பண்ணி ஆனார் ஒன்று. அடுத்தது நான் டேனியல் சாம்சன் பதிலாக ஃபேபின் ஏர்லனை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சொல்லலாம் பணி இருக்குது, விக்கெட் ஒர்க் அவுட் ஆகலாம் சொல்லலாம், ஆனால் இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து ஃபேபின் ஏர்லனோடவே போவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ முருகன் அஸ்வின் ஃபேபின் ஏர்லன் ரெண்டு ரெஸ்பெக்டபுள் ஒரு ஸ்பின்னர்ஸ் அவங்ககிட்ட இருப்பாங்க. தைமில் மில்ஸ் இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பசில் தம்பிக்குங்க நல்ல நல்ல பேஸில் அவர் போடலாம், ஆனால் அவர் பேட்டுக்கு போட்டார் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், அவரோட பேஸ் அப்படி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜெய்தேவ் உன்னட்கட் ஸோ உங்கள் புனேக்காக நிறைய போட்டுருக்காரு, ரொம்ப பழசு இல்லை, ரொம்ப பழசு 2016 அதனால் அதை வச்சுருக்கேன். ஆனால் ஜெய்தேவ் உன்னட்கட் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவர் தான் போவாங்க. ஆனால் ஜெய்தேவ் உன்னட்கட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஸ்லோபஸ் பாலில் இங்கே புனேயில் ஒரு பெரிய ஷாட்டு கடிக்கும் போது ஏன்னா பால் ஏரில் வந்து பேட் கமின்ஸ் அடிக்கும் போது இருந்துச்சு, ஆனால் அந்த பால் சிக்ஸு போ அப்போ தான் போச்சு, ஆனால் மேக்ஸிமம் சில நேரங்களில் போகலை அப்படின்னா இங்கே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அடித்தார், ஆனால் நிதிஷ் ராணா அடித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஏரில் இருந்துச்சு ஆனால் அவுட் ஆகினாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஜெய்தேவ் உன்னட்கட் ஒரு சேஞ்ச் இருக்கும், ஃபேபின் ஏர்லன் உள்ளே கொண்டு வருவாங்க, டேவில் பிரேவிஸ் அவர் இருப்பார், டிவால் பிரேவிஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. இதுதான் என்னோடய பிளேயிங் லெவனும் கூட. அடுத்தது நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்கன்னா யாரை மாற்றுவீங்க? மேக்ஸ்வெல் உள்ளே வராரு புது மாப்பில், ஸோ அவர் இருப்பார். ஜோஷ் ஆஷ்வுட் அவைலபிள் இல்லை, அதனால் டேவிட் வில்லியே தொடர்வார்.
டேவிட் வில்லியம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சில் ப்ரொமோட் பண்ணணுமா தெரியல, ஆனால் டேவிட் வில்லியம் ப்ரொமோட் பண்ணுறது இது வரைக்கும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஃபேஃப் டபுள்யூஸோட ஐயா அப்படிங்கிறது. அண்ட் இந்த பக்கம் கண்டிப்பாக வந்து ஒரு புது மாப்பிள்ள மேக்ஸ்வெல்ல ஃபஸ்ட் மேட்ச் ஆட வந்திருக்கிறாரு, அதுவும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆட வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகவும் ஒரு விருந்தாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். அவர் கொடுக்கணும், பார்ப்போம். இதுதான் பிளேயிங் லெவன் அண்ட் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்குமே. அண்ட் அடுத்தது இந்த கேம் பிளான். ஸோ கேம் பிளானை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, அந்த கேம் பிளான் ட்ரீம் லெவன்லாம் இந்த மேட்ச் சத்தியமாக சொல்கிறாங்க அது மாதிரி தலைவலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபேஃப் டூப்ளஸுக்கு அந்த பக்கம் யார் இனிமி அப்படின்னு யார் பிரச்சனை கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மில்ஸா. ஆமாம், தமிழ் மில்ஸ் வந்து ஒருவேளை ஃபேஃப் டூப்ளஸ் கட்டி போடலாம், லீடிங் எட்ஜ் எடுக்க வைக்கலாம். ஒன்று விராட் கோலிக்கு, மேக்ஸ்வெலுக்கு, சபாஸ் அகமதுக்கு, ஃபேவின் அதன், கிரண் பொல்லார்ட், முருகன் அஸ்வின், மிடில் ஓவர்ஸில் வர ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இந்த ரோஹித் சர்மா வந்து ஒரு விஷயம் பண்ணுவார், ஒரு டீம் பார்ப்பார், ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவுலர் ரொட்டேஷனில் விடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட நல்ல பவுலிங் லைனப் இந்த வருஷம் இருக்கணுமே. ரோஹித் சர்மா கிட்ட நல்ல பவுலிங் லைனப் இல்லை, அது அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு தமிழ் மில்ஸ் ஒரு எஃபெக்டிவான ஒரு பவுலர்ஸ் இல்லை, அதை நம்ம இப்படி தான் சொல்லணும். பட் இந்த தடவை வந்து ஸோ பவுலர்ஸுக்குலாம் ரொட்டேஷனில் விடுறது, ப்ளஸ் முருகன் அஸ்வினோட கூக்லி, ஆக்சுவலி முருகன் அஸ்வின் வந்து கூக்லி அண்ட் அதுக்கு லெக் பிரேக் ரெண்டுத்தையும் மாற்றி போடுறாரு. அதை வந்து எனக்கு தெரிஞ்சவருக்கு, எனக்கு சஞ்சீவ் சாம்சன் அடித்தது மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. முருகன் அஸ்வின் அவர்களை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூக்லி போடுறாருன்னா கொஞ்சம் அக்ராஸ் வந்து ஸோ அது வந்து ஹிட் பண்ணிடுறாங்க ஆஃப் சைடில். ஸோ மேபி கொஞ்சம் ஒயராக போய் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆக்சுவலி நான் பார்த்த கிரிக்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணாவுக்கும் சரி சூப்பராக போட்டார், அவரோட அவர் ஸ்லோ பால் போட்டு ஸோ விக்கெட் எடுத்தார். ஸோ ஓகே முருகன் அஸ்வின் அவர் பாதையிலே அவர் போகலாம். அண்ட் மற்றவங்க இங்கே வந்து விக்கெட் எப்படி எடுக்க போகிறாங்க, விராட் கோலி விக்கெட் முருகன் அஸ்வின் எடுப்பார்னு நான் நம்புகிறேன், பார்ப்போம். அண்ட் மேக்ஸ்வெலுக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பார் நான் நம்புகிறேன். அண்ட் மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டு மேட்சே ஸோ எப்படி பார்ப்போம், கொஞ்சம் லைட்டாக தடுமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் செபாஸ் அகமதுக்கு டெத் ஓவரில், தினேஷ் கார்த்திக்கு டெத் ஓவரில் ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி அதில் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க, என்னென்னா ஒரு பிளானோட வருவாங்க. பும்ராவை மட்டும் அச்சராத மச்சம் அப்படிங்கிற மாதிரி பும்ராவை வந்து இவங்க பொறுமையாக வச்சு அதுக்கப்புறம் மற்றவங்கள கொஞ்சம் வச்சு செய்வாங்க. ஸோ இது நடக்கும். ஆனால் இதை இந்த பிளானை ஹிட்மேனுக்கும் உடைக்கணும், இதுதான் பண்ணணும். பும்ரா விக்கெட் டேக்கராக இருக்கணும், நாத்திய எக்கனாமிக்கல் பவுலர், அதுதான் இங்கே மேட்டர். இங்கே பொறுத்த வரைக்கும் போனதோட சூப்பராக பண்ணாங்க கேகேஆர். பும்ராவை மட்டும் அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பிரைம் ஃபாஸ்ட் பவுலரையும் எல்லா பிரைம் பவுலரையும் இதை தான் பண்ணுறாங்க. இப்போ ரஷித் கான்லாம் விக்கெட் டேக்கராக பர்பிள் கேப் வரவே வரமாட்டுறது, பும்ராவில் ஏன் ஒரு பர்பிள் கேப் போட்டு பார்க்கல, அவரெல்லாம் அப்படியே அழகாக ஒதுக்கி வச்சிடறாங்க, பொறுமையாக ஆடிடுறாங்க. பும்ரா பொறுத்த வரைக்கும் க்ரைம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், யூ பால யார்க்கர்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கப்படுது. பட் நல்லா வெளியெலாம் ஸ்விங் இன்னும் அவுட் ஸ்விங்லாம் சூப்பராக பண்ணுறாரு, ஆனால் அவர் அதை ஈஸியாக கணிச்சிட்டாங்க, ரீட் பண்ணிட்டாங்க ஜஸ்பிரீத் பும்ராவில் பார்க்க முடியல, அவர் ஸ்லோவாக சொல்லுங்க நிறைய பார்க்க முடியல. ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த பக்கம் ஹிட்மேன், இஷான் கிஷன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரீவல் பிரேஸ், பொலாட், ஃபேபன் அலன், டேவிட் வில்லி. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியல, ஒரு இஷான் கிருஷ்ணனுக்கு எப்படி ஒரு காம்படிட்டராக அமைய போகிறாரு தெரியல. ஆனால் ஒரு இஷான் கிருஷ்ணனுக்கு டேவிட் வில்லியோட பேஸ் அங்கிறது வந்து பெருசாக ஒரு பயமுறுத்தாது. சிராஜோட பேஸ் மட்டும் மேபி ஒரு ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு இஷான் கிருஷ்ணனுக்கு வேணால் ஒரு பயமுறுத்தலாம். ஆகாஷ் தீப்போட ஒரு பேஸும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் கிளியர் ஹிட் பண்ணணும். இல்லை ஒரு ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆகாஷ் தீப், டேவிட் வில்லி இவங்களாம் கிளியர் ஹிட் பண்ணணும். ஆனால் எனக்கு வனிந்து அசரங்கா மேலே மட்டும் ஒரு பெரிய ஒரு கண் இருக்குது. மிடில் ஓவர்ஸில் ஒரு சூரியகுமார் யாதவும் திலக் வர்மா ஒரு வனிண்ட அஸ்தரங்கா மேலே எப்படி அவர் ஏறி ஆற போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க ஒரு திலக் வர்மா, இஷான் கிஷன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு ஃபேபின் அலன்லாம் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வனிண்ட அஸ்தரங்கா இது வரைக்கும் நல்லா போட்டுட்ருக்கிறாரு, ஒரு விக்கெட் தான் எடுத்தாலும் அந்த ஒரு விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்டாகவும் இருக்குது. மோசம்ப்பா வனிண்ட அஸ்தரங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, இதுக்கு மேலேயும் வனிண்ட அஸ்தரங்கா தூக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவர் T20 வேர்ல்டு கப் ஆனார்ல அந்த அபுதாபி துபாய் விக்கெட்லாம் ஆல்மோஸ்ட் நான் புனே விக்கெட் மாதிரி தான் நான் பார்க்குறேன், ரொம்ப சிமிலர் இல்லாமல் ஓரளவு அப்படி தான் இருக்குன்னு பார்க்குறேன். அதில் நீங்கள் வனிண்ட அஸ்தரங்காவை தூக்குனீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி டெத் ஓவர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, துபாய் மேட்ச்சில் துபாய் கண்டிஷன் வேறு, அது வேறு. ஆனால் மும்பை இந்தியன்ஸை இங்கே இவங்க தான் போட்டு மூடி ஆல்மோஸ்ட் வின் பண்ணாங்க. ஒரு இந்த கோர் டீம் தான், ஒரு மேக்ஸ்வெல், ஒரு ஹர்ஷல் பட்டேல், ஒரு சிராஜ், செகல் இருந்தார், செகல் மட்டும் தான் அதோட மிஸ் ஆகிறாரு. இப்போ அஸ்தரங்கா அவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதை தாண்டி அந்த பக்கம் பேட்டிங்கில் வந்து அனுஜ் ராவத்தோட கேம் அவங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனை தெரில, மாற்றினாங்கன்னா மஹிப்பு லேமரார்கிட்ட தான் அவங்க போய் ஆகணும். ஸோ ஒன்றும் இல்லைன்னா ஒரு கோலி ஃபேஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மஹிப்பு லேமராரை அடுத்து மேபி பின்னாடி இறக்கி விடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன், பார்ப்போம். அண்ட் இந்த பக்கம் ரெண்டு டீம் எந்த மாதிரியான ஒரு மூவோட போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும்
ஆர்சிபி அந்த பக்கம் எம்ஐ இதில் வந்து ஆர்சிபியோட ஃபீல்டிங் எம்ஐயோட ஃபீல்டிங் ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்கிறாங்க பார்ப்போம். அண்ட் வின்னிங் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஆர்சிபி கிட்ட இருந்து ஒரு நான் ஃபேப் டு பிளேசஸ் விராட் கோலி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஷபாஸ் அகமது தினேஷ் கார்த்திக் இருக்கிறாங்க. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சிராஜ் ஒரு அசரங்கா ஒரு அஷல் பட்டேல் ஓகே எல்லாம் ஒரு எக்கனாமிக்கலாக மிடில் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு அஷல் பட்டேல் இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு ஒரு நம்பிக்கை எனக்கு மும்பை இந்தியன்ஸ் மேலே மேபி இருக்க ஒரு ஒரு கிழன் பொல்லாடுக்கு போன மேட்ச்சில் சரியாக பட்டுச்சு. தினேஷ் கார்த்திக் அப்போ நல்லா ரொம்ப நல்லாவே பட்டுருக்கு கிரிக்கானந்தா நீங்கள் கேட்கலாம். சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஒரு மாதிரி வந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடிட்டார். திலக் வர்மாவுக்கு ரொம்ப நல்லா பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இது வரைக்கும் ஆடலை. பட் இஷான் கிஷன் ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. பட் ஸ்டில் ஃபேபன் ஆலன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்ப்போம். எனக்கு எனக்கு ஆர்சிபி கிட்டேருந்து பவுலிங்கில் மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மும்பை இந்தியன்ஸ் 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஆர்சிபி 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். உங்கள் மறக்காமல் உங்களை வின்னிங் பர்சன்டேஜ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் நம்ம நடக்கிறது நடக்கிறது எப்படி இப்படி மாறி மாறி நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் யாரும் ரொம்ப டஃப் டஃப் ஃபிங்கர் கிராஸ்டு ஏன்னா ரெண்டு டீமோட பேட்டிங் லைனப் பவுலிங் லைனப் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அண்டு கண்டிஷனும் இங்கே அப்படி தான் இருக்குது. புனேல தான் ஆட போகிறாங்கிறதுனால பட் சிராஜோட பேசும் இந்த பக்கம் வந்து தைமில்ஸோட பேசும். ஸோ எப்படி இருந்தாலும் பேச போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அடுத்தது ஃபேண்டஸி லெவன் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்குமே இஷான் கிஷன் தினேஷ் கார்த்திக் அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டூப்ளசிஸ் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அடுத்து ஆல்ரவுண்டரில் அசரங்கா பவுலிங்கில் ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் அண்ட் முருகன் அஸ்வின் எடுத்திருக்கிற இதில் ரெண்டு டீம்லேருந்து ஒரு ஒரு ஸ்பின்னர்ஸ் நான் எடுத்துட்டேன். ஆனால் அந்த ஒரு ஸ்பின்னர் எடுக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பிளேயர் எடுக்க முடியாது. இந்த பக்கம் ஆர்சிபி தான் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் எடுக்கணும். அஷில் பட்டேல் மேபி தெரியல ஒரு டெத் ஓவரில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரெஷர் போடுறவராக இருப்பாருங்க நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் டேக்கராக நீங்கள் மாறுவார் அப்படின்னு தோணுது தனிப்பட்ட வகையில் எனக்கு தோணுது. அண்ட் ஃபேப் டுப்ளசிஸ் விராட் கோலி யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு கிளிக் ஆகுவாங்களோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட வகையில் தோணுது. ஸோ அதனால் வந்து நான் எடுத்துருக்கிறேன். என் சூரியகுமார் யாதவ் என் திலக் வர்மா மேலே இஷான் கிஷன் ஸோ அந்த டாப் 4 and 5 நான் ஒரு 3 players எடுத்துருக்கிறேன். தினேஷ் கார்த்திக் வரைக்கும் மேட்ச் போகுமான்னு தெரியல. பட் தினேஷ் கார்த்திக் ரொம்ப சுப்ரீம் டச்சில் இருக்கிறாரு. பட் தினேஷ் கார்த்திக்கிட்ட மேட்ச் போச்சுன்னா முடிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். என் அஸ்ரங்கா பவுலிங்கில் எனக்கு ஒரு 4 overs நல்லா போடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து ஸோ இதுதான் என்னோடய ஃபேண்டஸி 11 டீம். அண்ட் இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஃபேப் டுப்ளசிஸ் சூரியகுமார் யாதவ் நிறைய பேர் ஓகே ஜஸ்பிரீத் பும்ரா கிட்டே போவீங்க போகலாம் நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் இல்லை மேபி ஒரு தினேஷ் கார்த்திக் இந்த 4 பேரில் நீங்கள் யாராச்சும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2 பேரை நீங்கள் தாராளமாக போடலாம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் இவங்க ஒரு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக ஃபாஸ்ட் பாலிங் அகேன்ஸ்டாக ரொம்ப நல்லாவும் ஆடக்கூடியவர் அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் கொடுக்குற மாதிரி எனக்கு போலர்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்சு இல்லையோன்னு எனக்கு தோணுது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டுப்ளசிஸும் அப்படி தான் அந்த பக்கமும் பெருசு அந்த பக்கம் பெருசாக இல்லை அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எஃபெக்டிவான ஃபாஸ்ட் பாலர்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஜஸ்பிரீத் பும்ரா பார்ப்போம். ஒரு விக்கெட் டேக்கர் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக எப்பயுமே மாறுறவர் இந்த தடவையும் மாறுவார் நான் நம்புகிறேன். பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது துபாயில் அந்த மேட்ச்சில் அவங்க தோத்தாலும் டிவிலியஸ்லாம் எடுத்து ஒரே ஓவரில் அனுப்பிச்சு வச்சார் டிவிலியஸ் ஐ திங்க் மேக்ஸ்வெல் நினைக்கிறேன். ஸோ ஞாபகம் இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் பண்ணார் அதனால். ஸோ பார்ப்போம். அண்ட் மறக்காமல் பார்த்து எடுங்க. அண்ட் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அண்ட் பிச்சர் போட்டையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபேண்டஸி 11 டீம் வந்து எடுங்க. அண்ட் மறக்காமல் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள். அண்ட் டபுள் ஹெட்டர்ஸோட இன்றைக்கி ரெண்டு மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் அமையும் நான் நம்புகிறேன். அண்ட் நாளைக்கு சாரி இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட கமெண்ட்ரி இருக்குது. ஸோ உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. அண்ட் நைட்டு இந்த ரெண்டு டீமோட அனாலிசிஸ் இருக்குது அதுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. அண்ட் பார்க்கலாம்.